செஞ்சு இப்போ பார்க்க போகிற எக்ஸாம்பிள் எக்ஸம்பிள் த்ரீ பாயிண்ட் ஃபோர் அண்ட் இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ பண்ணிடுங்க இது வேறு ஒன்றும் இல்லை ஃபைன் த்ராடக்ட்டுன்னு கொடுத்துருக்கான் போன சம் மாதிரியே தான் போன சாமில் ப்ராடக்ட் ஆஃப் ரெண்டு நம்பர் கொடுத்துருப்பான் ஸோ ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணியிருப்போம் இங்கே பார்த்தீங்கன்னா மூணு நம்பர் கொடுத்துருக்கான் ஸோ ப்ராடக்ட்னா நமக்கு மல்டிப்ளிகேஷன் தான் ஃபர்ஸ்ட் நம்பர் டூ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இண்டு செகண்ட் நம்பர் என்ன இருக்குது த்ரீ ஒய் ஸ்கொயர் இசட் அண்ட் தேர்ட் நம்பர் மைனஸ் இசட் ஸ்கொர் அண்ட் எக்ஸ் ஸ்குவர் இல்லையா இப்போது ஃபஸ்ட்டு சைன் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிடலாம் இங்கே ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எதுவுமே இல்லைனா ப்ளஸ் தான் அர்த்தம் ப்ளஸும் ப்ளஸும் ப்ளஸ் இன்டூ ப்ளஸ் நமக்கு ப்ளஸ் தான் ப்ளஸ் இன்டூ மைனஸ் நமக்கு மைனஸ் அதாவது ப்ளஸும் ப்ளஸும் ப்ளஸ்ஸு அண்ட் ப்ளஸ் இன்டூ மைனஸ் நமக்கு மைனஸ் அடுத்தது நம்பரை பண்ணுங்கள் இங்கே என்ன இருக்குது டூ டூ இன்ட்டு த்ரீ நமக்கு சிக்ஸ் இல்லையா இங்கே நம்பரே இல்லை ஸோ நமக்கு சிக்ஸ் அடுத்தது எக்ஸ் ஸ்குவர் வச்சு எக்ஸ் எல்லாத்தையும் பண்ணிடலாம் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது இங்கே எக்ஸே இல்லை அண்ட் இங்கே எக்ஸ் இருக்கா இது இருக்குது ஸோ இன்டு எக்ஸ் கியூப் பண்ணும்போது பேஸ் சேம் ஸோ என்ன பண்ணுவோம் எக்ஸ் அப்படியே போட்டுட்டு பவரை ஆட் பண்ணோம் ஸோ டூ ப்ளஸ் த்ரீ நமக்கு ஃபைவ் இல்லையா ஸோ எக்ஸை பண்ணும்போது எக்ஸ் பவர் ஃபைவ் அடுத்து ஒய்யை பண்ணிடலாம் ஒய் இங்கே என்ன இருக்குது ஒய் ஸ்கொயர் இங்கே ஒய் ஸ்கொயர் இங்கே ஒய்யே இல்லை இப்போது பேஸ் பேஸ் சேமாக இருக்குது ஸோ ஒய் அப்படி போட்டுட்டு பவரை நம்ம ஆட் பண்ணிடலாம் டூ ப்ளஸ் டூ நமக்கு ஃபோர் இல்லையா அதாவது ஒய் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் நமக்கு ஒய் பவர் ஃபோர் வரும் அடுத்தது நமக்கு இனி இருக்கிறது இசெட் தான் இங்கே எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு இங்கே இசெட் மட்டும் இருக்கு இல்லையா ஸோ இசட் இன்டூ இங்கே என்ன இருக்குது இசட் ஸ்கொயர் இருக்குது ஸோ Uh, Z இன்ட்டு இசட் SQUARE நமக்கு இசட் க்யூப் தான் வரும் எப்படின்னு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் இப்படி எழுதி பார்க்கணுன்னு கிடையாது இப்போது X ஸ்கொயர் x எக்ஸ் க்யூப்னா அந்த X அப்படி போட்டு பவரை மட்டும் ஆட் பண்ணி எக்ஸ் பவர் ஃபைவ் இந்த மாதிரி எழுதிக்கோங்க கரெக்ட் தான் இப்போ இசட் வச்சு பண்ணுறப்பையும் இசட் Z SQUARE ஸ்கொயர்னால் நமக்கு இசட் க்யூப் தான் வரும் எப்படின்னா இது ஒன்றுமே இல்லைனா பவர் ஒன்றுன்னு அர்த்தம் ஸோ பேஸ் வந்துட்டு சேமாக இருக்குது பேஸ் சேமாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணுவோம் ஒன் ப்ளஸ் டூ நமக்கு த்ரீ இல்லையா அதுதான் இங்கே போட்டிருக்கோம் ஸோ லாஸ்ட்டாக நம்ம மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் பவர் ஃபைவ் ஒய் பவர் ஃபோர் அண்ட் இசட் பவர் க்யூ இந்த மாதிரி எழுதிவிட்டா போதும் ப்ராடக்ட்னா மல்டிபிளிகேஷன் அண்ட் மூணு நேரத்தை மல்டிபிளிகேஷன் எழுதி சைனை ம ஃபர்ஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க அடுத்து நியூமரல்ஸ் அதாவது நம்பர்ஸை பண்ணிக்கோங்க அடுத்து x தனியா, y தனியா, z தனியா. இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி ஜஸ்ட் சேர்த்து எழுதிக்கோங்க you அண்ட் don't forget to டு my channel. சேனல்